நெஞ்சை அடைத்திடும் போது விக்கி நாவும் குளர்கிடும் போது அந்த அந்தியம் நீ வரை இன்றடைத்தே நருளச்சிதனே. நம்ம என்ன பண்ணோம்னா சாகும்போது சந்தோஷமா சாகணும்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அதனால தான் எப்படி எல்லாம் வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப ரெண்டுதுல இருந்து சாகிறது வரை இப்படி இப்படி வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் பிரம்மச்சரியம் வச்சாங்க. பிரம்மச்சரிய வயசுல நம்ம எப்படி இருக்கோம், ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கிறோம், அது கடைசி வரைக்கும் நிற்கும். நம்ம ஃபவுண்டேஷனே சரியில்லைன்னு சொன்னாக்கா ஒன்று முன்னாடி நிக்காது இல்லையா. அதனால நம்ம பிரம்மச்சரியம் வேணும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 35-40 வயசுக்கு மறுக்க போனேன் பிரம்மச்சரியம் ஒன்றால் கடைபிடி, ஏன்னா அதுக்கு உடம்பு பழகிடும். அதுக்கு பிறகு நீ பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீ இப்பவுமே சன்னியாசியா போயிடுறியா சின்ன வயசுலயே, இப்ப போகாது 60 வயசுக்கு பிறகு நீ போ, அதுக்கு பிறகு வயசு 60 வயசுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சின்ன வயசுல நம்ம எதெல்லாம் பழகிறோமோ எல்லாமே படிக்கிறதாகட்டும், 15 வயசுக்குள்ள 20 வயசுக்குள்ள நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ அதுதான் திருப்பி நமக்கு ரிப்பீட் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம புதுசாக மெமரி பண்ணி படிக்கணும்னு சொன்னாக்கா ரொம்ப கஷ்டம், அப்படிதானே கஷ்டம் இல்லை நமக்கு அனுபவம். அதனால சின்ன வயசுல நமக்கு எப்படி எப்படி வாழணும், ரொம்ப விரிவாக போனால் டைம் இல்லை, 9:50 ஆயிடுச்சு. அதனால இந்தபடி வாழ் நமக்கு புஸ்தகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் தான், பிரம்மச்சரியம் எப்படி எல்லாம் இருக்கணும், குரு சேவை செய்யணும். அதில் கரெக்டாக பாடத்தில் அதே வார்த்தையை சொல்றீங்க, பெரியவங்களை மதிக்கணும் பாடத்தில் உள்ள வார்த்தை அதே வார்த்தை சொல்லுங்க. நம்ம பாடத்தை விட்டு கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். உயர்நிலை புக்கில் இது ரெண்டுமே மெயினாக இருக்கு, குருவை மதிக்கணும், குரு சொல்றபடி கேட்கணும், பெரியவங்களை மதிக்கணும், அப்படி தானே. இதுக்கு பிறகு நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், 17 அத்தியாயத்தில் கீதையில சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் கீதையும் படி, 17 அத்தியாயத்தில் உள்ள கீதையும் படிக்கணும். என்ன சாமி இதில் உள்ள பாடங்களே படிக்கணும்னாலே போதும் போதும் ஆயிடுது நமக்கு. அதான் பெரிய விஷயமா இருக்கு. வாய்மொழி தேர்வில் கீதையில் பகவத்கீதையில் கொஸ்டின் கேட்கும்போது 12 அத்தியாயத்துலையும் 18 அத்தியாயத்துலையும் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிவிடுவாங்க, அது கரெக்டாக ஒன்றும் சொல்லலை, அப்படி தானே எல்லாருக்கும் அனுபவம் தான். 2வது அத்தியாயம் 15வது அத்தியாயத்துலேருந்து கொஸ்டின் கேட்டால் சாமி அது உயர்நிலையில் உள்ளது எல்லாம் மறந்து போச்சு எனக்கு சொல்லு. அப்படி அல்ல, நம்ம என்ன பண்ணால் பிரம்மச்சரியம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வாழ்க்கை பிரம்மச்சரியான வாழ்க்கைன்னா அதை நம்ம கொஞ்சம் படிக்கணும். நல்ல புஸ்தகங்களை படிக்கிறது, இதெல்லாம் வாக்கு தவன்ற சப்ஜெக்டில் அது வரும். 17வது அத்தியாயத்தில் பிரம்மச்சரின்ற தவ சப்ஜெக்டில் வராது. தபஸ்னா எப்படி இருக்கும், ஒரு பிரம்மச்சாரி தபஸை கடைபிடிக்கணும். சின்ன வயசுலேயே தபஸை கடைபிடாது, வாக்குனால காயத்தினால மனசினால தபஸை கடைபிடிக்கணும் அப்படின்னு 17வது அத்தியாயத்தில் வரும். அப்போ தபஸ்னா என்னென்னா அதெல்லாம் திருப்பி வரும், நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் ஒரு பிரம்மச்சாரி. பெரியவங்க சொன்னால் கேட்கணும், இப்போ கேட்குறாங்களா பிள்ளைங்க, கேட்கல, காரணம் நம்ம ஒழுங்காக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலை. நம்ம சொல்லிக் கொடுக்குற விதத்தில் சொல்லி கொடுத்துருந்தோம்னா அவங்க கேட்டிருப்பாங்க, அந்த ஃபவுண்டேஷன் அங்கே வர போயிருக்கும். இப்போ நம்ம நேற்று மேல்புறத்தில் வச்சு பேசும்போது சொல்லாங்க, செல்லை வச்சு நோண்டிகிட்டே இருக்காங்க அந்த பிள்ளைங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது சாமி அப்படின்னு எல்லாம் நம்ம சொன்னால் கேட்பாங்க. நம்ம சொல்கிற விதத்தில் சொல்லணும். வழக்கமாக வாரியார் சொல்லுவார், ஒருத்தனை பார்த்து நம்ம மாடு மாறி இருக்கிறியா அப்படின்னு கேட்டால் என்ன வரும், கோவம் வந்துடும். பலார்னு பக்கத்துலேருந்து ஒரு அடி கொடுத்தாரு, நீ பசு மாதிரி இருக்கிறப்பா அப்படின்னு சொன்னா கோவம் வருமா, மாட்டுக்கும் பசுக்கும் வித்தியாசம் உண்டா, நீ மாடேன்னு திட்டுறதுக்கும் பசுவேன்னு திட்டுறதுக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அவனுக்கு புத்தியில போய் உரைக்கிறது எப்படி வரைக்கும், பசுன்னு சொன்னா அப்படி ரொம்ப சாஃப்டா போகும், மாடு சொன்னா வேகமா போகும் இல்லையா. அதனால நம்ம சொல்ற விதத்துல இருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொன்னோம்னா அது கண்டிப்பா கேட்பாங்க. அந்த பிரம்மச்சரியெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா சொல்லி கொடுக்கணும்.
அப்படி வாழ்ந்தாதான் அடுத்து கிரகஸ்தனா வரும்போது கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணி வாழணும். வாழறது எதுக்கு? நான் கிரகஸ்த தர்மத்தை பத்தி சாஸ்திரங்களா சொல்லியிருக்கேன். அவங்கதான் இருக்கிறவங்களில ரொம்ப கஷ்டமான ஆசிரமம் எதுன்னா கிரகஸ்தாசிரமம் தான், ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. முதல்ல சொன்னது புருஷார்த்தங்கள், அந்த கடமைகள்லாம் செய்யணும் நம்ம சொல்லும். அந்த கடமைகளை பிரம்மச்சாரி ஒழுங்கா செஞ்சா சந்தோஷமா இருப்பான், ஏன்னா அவனுக்கு அந்த ஃபவுண்டேஷன் கிடைச்சிடும். அதுக்கு பிறகு அவன் கஷ்டப்பட வேண்டாம். கிரகஸ்தனா வந்தனா அவனுக்கு தபஸ்லாம் அங்கவே பிரம்மச்சாரியா இருக்கும் போதே அந்த தபஸ்லாம் வந்துடும். அதுக்கு பிறகு இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தும் போது அவனுக்கு கஷ்டம் கஷ்டமா தெரியாது. ஹரிச்சந்திரன் இருந்தான், அவனுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. பொய் சொல்லக்கூடாதுன்னா அவனுக்கு அவ்வளவு கஷ்டம். மனைவியை கொண்டு விற்கணும், பிள்ளையை பாம்பு கடிச்சிட்டு கொண்டு சுடுகாட்டில் கொண்டு எரிக்கிறதுக்கு பணம் இல்லை. ஆனாலும் கூட பொய் சொல்ல தயங்கல, ஏன்னா அந்த பொய் சொல்ல அந்த கஷ்டத்தை அவன் கஷ்டமா நினைக்கல, அது தர்மமா நினைச்சான். எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த தர்மம் என்னோட வாழ்க்கை சொந்த வாழ்க்கையில கடைபிடிக்கிறேன், அது என்னோட வாழ்க்கை முறை, அப்படிதான் வாழ்ந்து ஆகணும், வேற வழி கிடையாது என்று சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு. அப்படி இருந்ததா இப்பவும் நம்ம ஹரிச்சந்திரன் நினைக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த பவுண்டேஷன் பிரம்மச்சரியா இருக்கும் போதே போடணும், போட்டுட்டா கிரகஸ்தனா வரும்போது பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன கடமை? இந்த இதுக்கு பின்னாடி உள்ள கடமைகளை நீங்க படைச்சுக்கிடுங்க, உங்க பாடத்துல இருக்கு. ரொம்ப டீப்பா போன டைம் ஆயிடு. அதனால கிரகஸ்தம் எப்படி இருக்கணும் அப்படி நம்ம வாழணும். ராமகிருஷ்ணன் ரொம்ப நல்ல உதாரணம் சொல்லுவார். கிரகஸ்தனா இருக்கணும்னா ரெண்டு குழந்தை, நாலு குழந்தைலாம் அவர் சொல்லல, ரெண்டு குழந்தை பிறந்த உடனே கணவன் மனைவியும் சகோதர சகோதரியா வாழணும். வாழ்ந்தாக்கா சமுதாயத்துக்கு பயன்படும், அந்த குழந்தைய சமுதாயத்துக்கு பயன்பட வைக்க முடியும். அது கிரகஸ்த தர்மம். அதுக்கு பிறகு அவங்க பணம் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு சாதுக்களுக்கும் வனப்பிரஸ்தர்களுக்கும் பிரம்மச்சாரிக்கும் பணம் சாப்பாடு கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. ஆனா இப்ப நேரம் உள்டாயிடுச்சு. அதனால இப்படி வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கலாம். நம்ம சாஸ்திரம் சொல்லி வாழ்ந்து பாருங்க, கடைபிடிக்கணும். அது கொஞ்சமா அது கடைபிடிக்க தொடங்கணும்னா அந்த டேஸ்ட் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு அந்த டேஸ்ட் நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தனி ஆளா காணிக்கணும். நம்ம தனி ஆளா காணிக்கணுன்றதுல நம்மளோட லட்சியம், நம்மளுடைய வாழ்ந்தோம்னா சந்தோஷமா இருக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த சமுதாயத்துக்கு வேண்டி பயன்படுறேன், அந்த சந்தோஷம் இருக்கும். அப்ப கிரகஸ்தனாலே அவன் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியவனா இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் கிரகஸ்தன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த மாதிரி சுவாமி சொல்வார். அவர் சொல்வார், அவர் மடத்துல ராமகிருஷ்ண மடத்துல இருந்த சுவாமி, அவர் மடத்துல இருந்து பல பிரச்சனைகள். ராமகிருஷ்ண மடம்னா பெரிய நிர்வாகம். அது அந்த நிர்வாகத்தில் அவருக்கு ஒரு 58 வயசு ஆச்சு. சரி போதும் அப்படி சொல்லி அந்த சுவாமி, நீ மடத்தை விட்டு வெளியே வந்துடலாம்னு சொல்லி வெளியே வந்துட்டார். அப்போ கேட்டேன், மடத்தில் இருக்கும்போதாக்கா எங்கே இருந்தாலும் நம்ம வேலை செய்ய போகிறோம், சமுதாயத்துக்கு பயன்பட போகிறோம், நீங்கள் சாமி மடத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னு கேட்டா அந்த நிர்வாகத்திலே கிடந்து சண்டை சச்சர். அந்த ஒரு வேலைக்காரனை வச்சு அவனை வச்சு என்ன பண்ணணும், வேலை வாங்கணும். அவன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான். பாரதியார் சொல்கிற வேலைக்கார மாதிரி இருப்பான். எனக்கு ஏன் வேலைக்கு வரலங்க, என்ன பானையிலேருந்து ஒரு தேல் கடிச்சுது அதனால நான் வரலன்னு சொல்லுவான் பாரதியார் சொல்லுவார். அந்த மாதிரி வேலைக்காரனா இருப்பாங்க. அது வேலைக்காரன் வச்சு மேய்க்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வேண்டாம். அதனால என்ன பண்ணும், தனியா ஒரு இடத்துக்கு வந்துட்டா ஏகாந்தமா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம கடவுளை வழிபடுறதுக்கு வந்ததே சன்னியாச வாழ்க்கையே கடவுளை வழிபடுறதுக்கு தான். ஆனா ரொம்ப உயர்ந்த மனநிலை அது. விவேகானந்த சாமி சொன்னது, எந்த கஷ்டத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு வாழணுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும், அதனால்தான் போர்க்களத்துல இருந்தாலும் சிரிச்சிட்டு இருக்கணும்னு பாரதியார் பாடுறார், கிருஷ்ணர் அதுதான் சொல்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கையாளர் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி வச்சுட்டு ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க கடவுளுக்கு ஒன்று கொஞ்சம் தனி இடம் கொடுக்கணும். ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமா, அவ்வளவுதான். அந்த வழக்கமா நம்ம சாமி சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு சாவி கொத்த எடுத்து இடுப்புல தான் வச்சிருப்பேன், மறுமல்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாக்கா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் ரெண்டு பிரச்சனை வரும். அப்புறம் கடவுளை நினைக்கிறதுக்குள்ள நேரம் இருக்காது, எப்பயும் கஷ்டம் கஷ்டமாவே இருக்கும். ஐயோ நான் பிறந்த இடத்துலையும் கஷ்டம், இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுக்கு பிறகும் கஷ்டம், இந்த பையனை பேர்த்து இவளை கல்யாணம் பண்ணி வச்சு இதுக்கு பிறகும் என் கஷ்டம், என் உயிரை வந்து வாங்க மருமகள் சொல்லும். சொல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் மனசு எப்ப தயாராகும்னா நம்ம அதுக்கு அதுக்கு தடுக்க வாழ்ந்தோம்னா. இப்ப வாழலைன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வரும், நம்ம விட்டு போக மாட்டோம். இப்ப ஒரு அம்மா வந்தாங்க, இரணிலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க, ஒரே ஒரு பையன், வேற குழந்தை ஒன்றும் கிடையாது, ஒரு ஏழை பொண்ணு. அவங்க ரிலேஷன் தான் ரொம்ப ஏழை பொண்ணு. அந்த பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து கேட்டாங்க சாமிகிட்ட, சாமி என் பையனுக்கு எல்லா வேலையும் கடமையெல்லாம் முடிஞ்சுட்டு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், நீ நான் என்ன பண்ணணும் சாமி ஒன்று சொல்லுங்க சாமி. சாமி சொன்ன விஷயம் இதுதான். அவங்களாம் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நீ பதில் சொல்லு,
இல்லைனா ஒரு வார்த்தை வா தொடர்ந்து பேசாது. அது பையன் அவட்டும் பிள்ளை அவட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு முடிச்சு வச்சு அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நினைச்சிருப்போம், மாமியார் வந்து எதாவது கேட்டா இல்லை வேற வேற யாராவது வந்து கேட்டாங்கன்னா வேற வேலை இல்லையா எப்பவும் உயிரை வந்து எடுத்துகிட்டே இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிருப்போம், இப்பயும் நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. அதனால அவங்களும் அதே மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால ஒரு வார்த்தை நீ சொல்லாத, ஏதாவது வந்து உங்ககிட்ட கேட்டா நீ சொல்லு. அதுக்கு பேர் வானப்பிரஸ்தம். இப்போ உள்ள வானப்பிரஸ்தம் முன்னாடி பழைய வானப்பிரஸ்தம் மாதிரி நம்ம வீட்டை விட்டு காட்டுக்கு போவதுன்றது நடக்காது. அதனால உண்மையிலே வானப்பிரஸ்தம் இப்போ இருக்காங்க. கொஞ்சம் பேர் அது திருவாசகம் முற்றுவதில் கிளம்பிடுவாங்க, இல்லை ஒவ்வொரு திருப்பதிக்கு போகணும், இல்லை அங்கங்கே புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகணும், கிளம்பிடும் சபரிமலை போகணும் கிளம்பிடும். அது ரொம்ப உத்தம். அப்போ தான் மனசு கடவுள்கிட்ட போகும், அப்போ நம்ம சந்தோஷமாக நம்ம லைஃப்பில் நம்ம ரிஷிகள் சொல்லியிருக்கிற விஷயம், நம்ம வாழும்போது சந்தோஷமாக வாழணும், சாகும்போது சந்தோஷமாக சாகணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம வானப்பிரஸ்த வாழ்க்கை நம்ம குடும்பத்திலே இருந்து வாழ்ந்தாக்கா சந்தோஷமாக இருக்கலாம். இதுக்கு பிறகு சந்நியாசம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஒரு கடமை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு திருப்பி வாழறது தான் சந்தோஷம். அப்போ கடவுளே சரணாகதி வரும். இந்த மூணு நம்ம ஒழுங்காக வாழ்ந்துட்டோம், எப்படி நம்ம தர்மார்த்த காமத்தை ஒழுங்காக பண்ணால் மோட்சத்துக்கு கடைசியில் இருந்துட்டு போகுதோ அதே மாதிரி நம்ம பிரம்மச்சரியா ஒழுங்காக இருந்து உண்மையில கிரகஸ்தனாக இருந்து வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கு அது நம்ம கரெக்டாக வாழ்ந்துட்டோம்னா சன்னியாசத்துக்கு அப்படியே இழுத்துட்டு போயிடும். அதுக்கு நம்ம தனி முயற்சின்னு கிடையாது, அது நம்மளை கொண்டு போயிடும். இப்போ என்ன பிரச்சனைனா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. இந்திரா காந்தி வந்து சொல்லுவாங்களா ரா சுவாமி ரங்கநாதன் சுவாமிகிட்ட வந்து கேட்டார். கேட்கும்போது அந்த சுவாமி கேட்டார், நீ நைட்டு நல்லா தூங்குறியா நிம்மதியான்னு கேட்டார். அவன் சொன்னாங்களே தூக்கமே வரல சுவாமி, இப்போ பிரச்சனை நிறைய பிரச்சனை, பிரச்சனை இருந்தால் தூக்கம் வராது. அப்போ பெரிய தலைவராக இருக்க நம்ம நினைப்பா ஒரு மோதிஜி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு, நம்மளும் ஒரு மோதிஜி ஆகணும்னு ஆசை தான் இல்லையா. மோதிஜி லெவலில் போனால் தான் தெரியும் நம்ம ஒரு சிஎம் ஆகணும், அல்ட்ரா என்ன ஒரு வார்டு மெம்பராக ஆகணும் வேண்டாம், வார்டு வீட்டுக்கார் வார்டு மெம்பராக இருந்து பிரச்சனை தெரியும் நமக்கு. அதனால நமக்கு எல்லாம் ஆசைதான் பெரிய பெரிய ஆளாகணும்னு, ஆனால் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இடையிலேருந்து நம்ம வாழணும், ஒரு ஜனகராஜாவாக வாழணும்னா என்ன பண்ணணும், முதல்ல இருந்து இதெல்லாம் கடைபிடிக்கணும். இந்த ஜனகரிஷி நம்ம எல்லாம் பாடத்தில் படிச்சிருப்போம், ரகோகணன் அவங்க எல்லாம் பெரிய ராஜ நிர்வாகத்தையே பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனாலும் சந்தோஷமா இருந்தாங்க. காரணம் அவங்க கடவுளை பத்தி தெரிஞ்சிருந்தாங்க, பிரம்மச்சரிய நேரத்தில் பிரம்மச்சரியா இருந்தாங்க, கிரகஸ்தனா இருக்கும்போது ஒருங்கிணைந்த கிரகஸ்தனா இருந்தாங்க. அதுக்கு பிறகு சன்னியாசம் லைஃப் அவங்க வானப்பிரஸ்தனா போறதுக்கு முன்னாடியே அவங்க சன்னியாசத்துக்குள்ள தகுதியெல்லாம் வந்துட்டு, ஏன்னா அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. கிரகஸ்தனா இருக்கும் போதே சன்னியாசத்துக்குள்ள எல்லா குவாலிட்டியும் வந்துட்டு, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஒழுங்காக கடைபிடிக்கணும். அப்படி இருந்தனா சன்னியாசத்துக்கு அப்படி இந்த பக்கம் நம்மளை தள்ளி விட்டுருவாங்க, நம்ம அதுக்கு தனி முயற்சி ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படி ஈஸியாக அது போயிடும். அதனால் பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் இருந்தாலும் சரி, பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, சந்தோஷன்றது இயல்பாக இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடைபிடிக்கணும். வழக்கமாக சொல்ல உங்கள் கட்டுப்பாடுகள்லாம் எதுக்குன்னா ஒரு பிரேக் இருக்கிறது எதுக்கு, ஸ்பீடாக போகிறதுக்கு தான் பிரேக். அது தெரியுமா பிரேக் எதுக்கு வச்சுருக்காங்க, வண்டி பிரேக் வண்டியை நிறுத்து ஸ்பீடா போறதுக்கா நிறுத்துறதுக்கா, வண்டியை ஸ்பீடா போறதுக்கா பிரேக் இருக்கு. நீங்கள் என்ன சொல்றீங்க, ஸ்பீடா போறதுக்கு தான் பிரேக். ஏன் கேட்டா நம்ம அந்த பிரேக் இருக்கிற தைரியத்தில் நாம் என்ன பண்ணுவோம்னா வாழ்க்கை நல்லா நடத்திட்டு போவோம். அந்த கட்டுப்பாடுகள் இருக்கணும், அந்த கட்டுப்பாடு இருந்தாதான் வாழ்க்கை முறையான வாழ்க்கையா இருக்கும், வேகமா போகும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா வாழ்க்கை அப்படி பம்மி பம்மி தான், ஐயோ என்ன பிரச்சனை வந்துருமோ, என்ன பிரச்சனை வந்துருமோ, அங்கே போனால் பிரச்சனை வந்துடும், இங்கே போனால் பிரச்சனை வந்துடும்னு வாழ்க்கை நகராது. கட்டுப்பாடுகளும் இருந்தால் தான் என்ன ஆகுனா இந்த பிள்ளை இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி கட்டுப்பாடு போட்டால் தான் அந்த கட்டுப்பாடுக்குள்ள வாழ்ந்து பழக்க வரும், வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதனால பிரம்மச்சரிய நேரத்தில் கட்டுப்பாடுகள் இருக்கும், கிரகஸ்தனாக இருக்கும்போது இப்படி இப்படி தான் வாழணும்னு. இந்த ராமகிருஷ்ணன் சுவாமி, ராமகிருஷ்ணனோட டைரக்ட் டிசைபிள், அவர் சன்னியாசி, அவர் சன்னியாச லைஃபு வரவங்களுக்கு தனியாக ப்ராக்டிஸ் கொடுப்பார். அவர் பிரம்மச்சரியனா இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பார். குடும்பத்தில் உங்களுக்கும் பிரம்மச்சரியா இருக்கணும்னு சொல்லி சொல்லுவார். அப்போ என்ன பண்ணா, உன்னோட மனைவியை தவிர வேற மனைவி நீ நினைக்காத, வேற ஒரு பெண்ணை நினைச்சு பார்க்காத, அது அவனுக்கு பிரம்மச்சரியம் அப்படின்னு அந்த சுவாமி சொல்லுவார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தோம்னா அது நம்ம வாழ்க்கை ஸ்பீடாக போகும். எப்படி பிரேக்ன்றது, நம்ம வேகமாக ஓடுறதுக்கு தான் பிரேக், நம்மளை தடபடுறதுக்குள்ள பிரேக், வேகமாக போகிறதுக்கு தான், நம்ம வாழ்க்கையை செம்மையை அமைக்கிறதுக்கு தான் நமக்கு கட்டுப்பாடுகள். இந்த கட்டுப்பாடுகள் இருந்தாக்கா நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய தகுதி நமக்கு வரும். சாகும்போது சந்தோஷமாக சாகும். முதல்ல மதுரான் சாமி சொன்ன விஷயம் தான், சாகும்போது சந்தோஷமாக சாகும். வழக்கமாக சாவை பற்றி மூணு விதமான சாவு சொல்லுவாங்க.
வீரமரணம், சண்டை போட்டு எவனும் வீரமரணம், ஏதோ ஒரு தர்ம யுத்தத்துக்கு போய் சாகிறது. இல்லைன்னா யோகா அபியாசம், நம்ம எட்டாவது அத்தியாயத்தில் படிக்கிறல, புருவோர் மத்திய அப்படி புருவ மத்தியத்தில் கொண்டு வந்துட்டு அந்த மேலே வழியா யோக வலிமையினால விடுறது, உயிரை விடுறது, அது ரெண்டாவது உயிரை விடுறது. மூணாவது உயிரை விடுறது நோயில் கஷ்டத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சா வருது. இந்த மூணில் எது ரொம்ப உயர்ந்ததுன்னா யோகத்தில் மூலமாக விடுறதா ரொம்ப சிறப்பு. அதனால் அந்தளவுக்கு நமக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு தெரியாது, ஆனாலும் கூட பகவானை நினச்சி சந்தோஷமாக வாழணும், அது மட்டும்தான் நமக்கு இப்போது தெரிஞ்ச விஷயம். அது சமயத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். சாரதா தேவி சொல்கிறாங்க, ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு முறை கூட அவர் சோகமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை, நித்திரிக்க கேன்சர் பேஷண்ட், கடைசி நேரத்தில் கூட அவர் சோகமாகவே இருந்தது இல்லையா. சம்டைம் எப்பமாவது ஒருக்கா கொஞ்சம் வலிக்குதேன்னு சொல்லுவாராம், அவ்வளோதான். அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அவர் பெரிய அவதார புருஷன், நம்ம அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து நினைச்சுப்பா. அப்போ அந்த சாதாரண மனுஷன் ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து சாகும்போதும் அந்த கேன்சர்னா, இப்போ உள்ள கேன்சர்னா, நம்ம இங்கே ராமகிருஷ்ணன் சாமியில் இருந்த சர்வேஸ்வரன் சாமி ரெண்டு சாமி வச்சு பார்த்தோம், கேன்சர் அந்த அளவுக்கு கஷ்டப்படுது. ஏன்னா இப்போ உள்ள டேப்லெட்லாம் அந்த பெயின் கில்லர் இருக்கு, அதனால அவங்களுக்கு வலி பெருசாக தெரியல. ஆனால் அப்போ கேன்சர் ஆரம்ப காலம் அதெல்லாம், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அது தொண்டையில் ஒன்றும் சாப்பிடவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனாலும் சந்தோஷமா இருந்தார், வரவங்கிட்ட இல்லை டாக்டர் பேச வேண்டாம்னு சொல்லுவார், ஆனாலும் பேசிட்டே இருப்பார். ஏன்னா பரோபகாரம், அடுத்தவங்களுக்கு ஏதாவது நடக்கணும். அதனால சந்தோஷமா இருக்கணும்ன்றது நம்மளுடைய முக்கியமான வாழ்க்கை. இந்த கிரகஸ்தில் ஆசிரமத்தில் ஒரு பிளஸ் பாயிண்ட் கூட, நல்ல மனைவி கிடைக்கணும். இந்த நல்ல மனைவிக்கு பேர் சகதர்மினின்னு பேர். இந்த சகதர்மினி இருந்துட்டாங்கன்னா, சகதர்மின்னா என்ன அர்த்தம், நம்ம செய்கிற செயலுக்கெல்லாம் ஒத்து போகிறவங்க, அனுசரித்து போகிறவங்க, சரி தானே. சரி, இதுக்கு பிறகு வர்ணங்கள். டைம் ஆகிட்டு, 5 நிமிஷம் தான் இருக்கு. வர்ணம்னா எதெல்லாம், ஏசியன், பெர்ஜர், பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரன், சரி தானே. இல்லை பிராமணன், நம்ம இப்போ நினைக்கிற பிராமணன் இல்லை, நம்ம நல்லா ஞாபகிக்கணும். பிராமண தன்மையோடு யார் இருக்கிறானோ, நல்ல நூல் படிக்கிறவன் இல்லையா, வேதம் சொல்கிறவங்க, பூஜை ஒழுங்காக பூஜை பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் பிராமணர்கள். ஆனால் பிறப்புனால கிடையாது, இது நாலு வர்ணம் முக்கியமாக நம்ம நினைக்கணும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குண கர்மத்தினால் வரக்கூடிய விஷயங்கள். குணம் முக்கியம், அதுக்கு வேலை முன்னாடி கர்மம், ஒரு இயல்பான கர்மம். இது என்ன சொல்லியிருந்தா, ஆசிரமங்க வர்ணம்ன்ற பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன முக்கியமாக சொல்ல வருதுன்னா, நம்ம எது இயல்பாக அதை செய்யணும். நம்ம முதல்ல சொன்ன இல்லையா, கடமையை செய்யணும். புருஷார்த்தத்தில் முதல்ல பார்த்தது கடமையை செய்யணும். அந்த கடமையை செய்யறதுக்கு யார் யார் எந்தெந்த நேரத்தில் கடமையை ஒழுங்காக செய்யணுன்றது தான் ஆசிரமம். அந்த ஆசிரமத்திலிருந்து அந்த கடமையை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு வர்ணம். மூணு வே இல்லை, எல்லாமே கனெக்டட் தான். புருஷார்த்தம்னு சொன்னால் நீ இப்படி தான் வாழணும், தர்மத்தோடு வாழணும்னு சொல்லும். அடுத்து ஆசிரமங்களில் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி வாழணும். வர்ணத்தில் நீ உன்னோட கர்மம் எது நீ செலக்ட் பண்ணுறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குது. ஒரு டாக்டர் படிக்கிற ஆறு உள்ளவனே உண்டு என்ஜினியர் சேர்த்தா என்ன ஆகும், எல்லோரும் கொல்லுவான் இல்லையா. எந்த மருந்து எப்படி போட்டு பண்ணணும்னு உள்ளது தெரியாது. அதனால் யாருக்கு என்ன இயல்போ அதுக்கு பேர் தான் ஸ்வதர்மம்னு பேர். ஸ்வதர்மம், அது பாட்டு சொல்லுங்க பார்க்கும், கொஞ்சம் சத்தமா, பரதர்மோ பயாவக கடைசி, ஸ்ரேயன் ஸ்வதர்மோ விகுணக இதனால்தான் சாமி சொன்னாங்க திருப்பி உங்களுக்கு எல்லாம் செமினார் போடணும்னு. சரியா, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஆனா திருப்பி கேட்க அந்த முதல்ல நம்ம சொன்ன பர்ணாட்சதா வெள்ள டிரைவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவல, ஏறி மேடை ஏறி பேசணும்னு அங்கே அவர்கிட்ட போய் கேட்டார். ஒரு கேள்வி கேட்டா என்ன, சமாளிஃபிகேஷன், என் டிரைவருக்கு எதிரியே வாணி பெருநாட்சம் மேலே வாணி. அதனால நம்ம படிக்கிறது மறக்கிறதுகள்ல, நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சில ஸ்லோகங்கள்லாம் திருப்பி திருப்பி ஞாபகம் வைக்கும்போது தான் நமக்கு வாழ்க்கை செம்மைப்பட்டு போகும். அதனால நம்ம இயல்பான கர்மம் எதுவாக அதை செய்கிறதா, இனி இதுக்கு ரொம்ப டீப்பாக பண்ண டைம் ஆகிடும். அதனால் நமக்கு நல்லா தெரியும், பிராமணனுக்கு எதுனா பூஜை செய்ய ரொம்ப சாஃப்டான காரணம் அப்படி இருக்கிறது. கொஞ்சம் ரஜோகுணத்தோடு இருந்து நல்லா ஆட்சி பண்ண திறமையெல்லாம் இருந்ததுனாக்கா அவன் க்ஷத்திரியனாக இருப்போம். க்ஷத்திரியனோட முக்கியமான வேலை என்னது, பாதுகாப்பு கொடுக்கறது.
சரிதானே? அப்படித்தானே? இப்ப மோதிஜி இருக்கார், எவனா வந்து சீண்டுவானா? அந்த பேர் க்ஷத்ரியன்னு பேர். அந்த ஆட்சி திறன், அந்த ஆட்சி தன்மை, என்ன ஆளும் தன்மை இருந்தா தான் அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியும். க்ஷத்ரியனா இருந்தா அப்படி இருக்கணும். அடுத்து வைசியன். வைசியனுக்கு என்ன வேலைனா உற்பத்தி பண்றது முக்கியமான வேலை. இதெல்லாம் நுணுக்கம். உற்பத்தி பண்றது அவனோட வேலை என்னன்னா உற்பத்தி தான். அதுக்கு பிறகு இதுல யாருக்கு சொத்து இருக்கலாம்னு கேட்டாக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி ஆசிரமங்கள்ல பார்த்த மாதிரி பிரம்மச்சாரியோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசியோ அங்க போய் ஒன்றும் பண்ணக்கூடாது. கிரகஸ்தான் எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி இங்க ஒரு பிராமணனோ க்ஷத்ரியனோ சூத்திரனோ ஒன்றும் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னா பணம் சேர்த்து வைக்க கூடாது. யார் தான் சேர்த்து வைக்கலாம்னா வைசியம் மட்டும்தான் சேர்த்து வைக்கலாம். அவனுக்கு தான் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன், அவன் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால முக்கியமான ஆள் யாருன்னா வைசியம். அப்படி கிடையாது, இங்க எல்லாருமே முக்கியமானவங்கள். அடுத்து நம்ம சூத்திரம் ரொம்ப தாழ்ந்தவன், எல்லாருக்கும் ஏவல் பண்றவன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நாளிலையும் தாரதமியம் கிடையாது. வழக்கமா சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் உடம்பு எடுத்துக்கிட்டாக்கா தலை பிராமணே, நல்ல புத்தி, நல்ல சிந்தனை பண்ணும். அடுத்து சோல்ஜர், தோல். இதுல தலை பெருசா தோல் பெருசா? தலை மட்டும் நீ ரொம்ப பெருசா இருக்க, தலையை நீ கழட்டி அங்க வச்சுக்கோ. அப்படி வச்சுட்டோம்னா எப்படி இருக்கும்? ஒண்ணு நடக்காது. இருக்கிறதுல ரொம்ப வலுமான பார்ட் எதுனா தொடை. நம்மள தாங்கிறது சக்தி எதுன்னு கேட்டக்க தொடையில தான் நல்ல வலிமை இருக்குன்னு சொல்றேன். அது வைசியன் பேர். அப்பதான் அவன் தான் சமுதாயத்தை தாங்குறவன். அடுத்து பாதம். பாதம் ரொம்ப மோசம். அது எல்லா இடத்துலயும் நடக்கும், நல்ல இடத்துலயும் நடக்கும், மோசமான இடத்துலயும் நடக்கும். அதனால பாதம் மோசம்னு சொல்ல முடியுமா? தொடை கூட வலிமையானது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாரையும் வழி நடத்தி கொண்டு போனா அந்த பாதம் இருக்கணும். அப்ப சூத்திரம் இருந்தாதான் எல்லா இடத்துலயும் வேலை நடக்கும். அதனால நம்ம பெரியவங்க சொல்றது, நாலுமே வேணும். தலை வேணுமா, தோல் வேணுமா, தொடை வேணுமா, பாதம் வேணுமான்னு கேட்டாக்கா எதையும் தனித்தனியா நீக்க முடியாது, எல்லாமே வேணும். அப்படி ஒரு சமுதாயம் எடுத்துக்கிட்டா அந்த சமுதாயத்துக்கு எதெல்லாம் வேணும்னா நானும் முக்கியம். இந்த நானும் இல்லைனாக்கா அங்க காரியம் நடக்காது. அதனால இதுல தாரதமியங்களே, நீ சூத்திர, இப்ப இப்போ எல்லாம் சொல்றவங்கனாக்கா ஸ்வதர்மத்தை பண்றவங்க, சுயநலக்காரர்கள் என்ன பண்றாங்க, மோசமான வழியில ஸ்வதர்மத்தை திருப்பி பிராமணனுக்கு பிறந்தவன், பிராமண வைசியனுக்கு பிறந்த வைசியன், டாக்டருக்கு பிறந்த டாக்டர் யாராவது சொல்ல முடியுமா? இப்பயும் வருது பாரம்பரியமா, நீ கோவப்படக்கூடாது. அந்த தன்மை இருந்ததுன்னா அந்த ஜீன் இருக்கும். அதனால சொல்றாங்க குலத்தொழில் கல்லாமல் பாகம்படும், அந்த ஜீன் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. டாக்டர் பையன், டாக்டர் தன்மை இயல்பு இருந்ததுன்னா, அதனால யார் யாருக்கு எந்தெந்த ஸ்வதர்மம் இருக்கோ, இயல்பு, ஸ்வதர்மம்னா இயல்பு, அந்த இயல்புக்கு நம்ம என்ன பண்ணணும், விட்டுறணும். அப்படி விட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிதானா? சந்தேகங்கள் எதுவும் இருக்கா? டைம் ஆயிடுச்சு, 2 நிமிஷம் கூடவே ஆயிடுச்சு. இதுக்கு கூடவே நமக்கு வழிபாட்டு, இப்ப நம்ம எப்படி பண்படுத்துதுன்றதா நம்மளோட டாபிக். நான் முதல்ல நான் நினைக்கும் போது இந்த பாடம் சாமி இப்படி எடுக்க சொல்றாங்களே, எப்படி நம்மளை பண்படுத்தும் அப்படின்னு முதல்ல கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. உள்ள படிச்சு பார்த்த பிறகுதான் இவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம எப்படி எல்லாம் பண்படுத்துன்னு, முதல் விஷயம் நம்ம என்ன பார்த்தோம், புருஷார்த்தம். சரிதானே? அடுத்து ஆசிரமங்கள். இது எல்லாமே என்னன்னா, நம்ம சந்தோஷமா வாழணும், பாவம் இல்லாம வாழணும். முதல் விஷயம் புருஷார்த்தம் வந்து நம்ம பாவ வழியில போகக்கூடாது, அதுக்காக வேண்டி அமைக்கப்பட்டது. ரெண்டாவது ஆசிரமங்கள், நம்ம சாகும்போதும் சந்தோஷமா, சாகும்போது எப்ப சாவ பத்தி நினைக்க வேண்டாம், இருக்கும்போது நல்லா சந்தோஷமா வாழணும், அதுக்காக வேண்டி அமைக்கப்பட்டது தான் ஆசிரமங்கள். அதுக்கப்புறம் புருஷார்த்த வர்ணங்கள், நம்ம சுதர்மப்படி நம்ம செயல்படுறதுக்கு, நம்ம சுதந்திரமா செய்யணும், யாரும் வந்து நம்ம கட்டுப்படுத்துறது இல்லை. சுதந்திரமா செய்யறதுக்கு நமக்கு என்ன இருக்கு, வர்ணம் இருக்கு. சரியா? அந்த வர்ணம் நமக்கு இருக்கிறதுனால தான் இதெல்லாமே நம்ம இந்து மதம் நமக்கு இயல்பா, நீ இயல்பாவே செயல்படணும்னு விட்டது. ஆனா மற்றவங்கலாம் அப்படி கிடையாது, இப்படிதான் வழிபடணும், இப்படிதான் இருக்கணும், மனுஷனா பொண்ணுனா அப்படிதான் இருக்கணும். ஆப்கானிஸ்தான்ல போய் பாருங்க, நைல் பாலிஸ் வச்சதுக்கு அந்த பொண்ணு கையை வெட்டி என்னெல்லாம் பண்றாங்க நம்ம பார்க்க முடியும். அதனால மற்ற மதத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம சொந்த இந்து மதம் நம்ம எப்படி சந்தோஷமா வாழறதுக்கு வழி பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேலோட்டமா படிச்சா புரியாது, கொஞ்சம் சிந்தனை பண்ணி முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கும். அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சு நம்ம படித்தோம்னா வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க முடியும். இதுக்கு கூட வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கு. அதில் சத்துவகுணத்தோ ரஜோகுணம் தமோகுண வழிபாடை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் சத்துவகுணம் உள்ளவன் எப்படி இருப்பான்ல, அதுக்கு கூட யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இது 4 மூலமா நம்ம எல்லாமே சுதந்திரம் தான். அதுபடி